அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையல். நாகூர் சமையலில் இன்றைக்கி இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு பொடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 200 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன், ஒரு 10 கொத்து கருவேப்பிலை, 200 கிராம் துவரம்பருப்பு, ஒரு 5 கிராம் கட்டி பெருங்காயம், கடலைப்பருப்பு 200 கிராம், தேவையான அளவு உப்பு, 3 முழு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 50-60 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம நல்லா வறுத்துக்கணும். நான் வறுத்துட்டு காமிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக தான் இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கணும். பூண்டை நல்லா உதுத்துட்டு வறுத்துக்கங்க. வறுத்த பிறகு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பவுடராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா 2 மாதம் வரைக்கும் கூட கெட்டுப்போகாது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம குழம்பு மல்லித்தூள் எப்படி அரைக்கலான்னு காட்டுறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன். இந்த முழு மல்லி இது 1 கிலோ, விரலி மஞ்சள் 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், சீரகம் 100 கிராம், மிளகு 100 கிராம், அரிசி, இது சாப்பாட்டு அரிசி 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க. இதை நல்லா வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடி தான் நான் வந்து எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி வந்த பிறகு நல்லா ஆற விட்டுக்கலாம். இந்த பொடி சேர்த்து குழம்பு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா, குழம்புலாம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.